ஹாய் எவ்ரிபடி, இப்போ தான் நம்ம தலைவரை பற்றி இப்போ விருதுகளை பார்த்தோம். இப்போ விருது வாங்கக்குள்ள நம்ம தலைவர் வந்து அந்த ராஜ் பகதூர் அவர் பேரை சொல்லக்குள்ள கண் கலங்கியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போ தான் நம்ம தலைவர் சொந்தங்கள் எல்லாம் அண்ணாத்த படத்தினுடைய கொண்டாட்டத்திலிருந்து மீளவே இல்லை. அதுக்குள்ளே நம்ம தலைவர் விருது பெற்ற கொண்டாட்டத்தில் இப்போது ஆழ்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரின் மகள் அதாவது சௌந்தர்யா, இவங்க ஒரு புதிய ஆப் ஒன்று அதாவது ஹூத் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுவும் தெரிக்க விட்டுருக்காங்க. இப்போ ட்ரிபிள் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். தலைவரின் சொந்தங்கள் இப்போ கொண்டாட்டத்தின் உச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தருணத்தில் நம்ம தலைவர் வந்து விருது வாங்கக்குள்ள, அதாவது அவர் வந்து விருது யாராருக்கெல்லாம் நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, அதாவது நம்ம பாலச்சந்தர் சாருக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய அவருடைய அண்ணனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜ் பகதூர் அப்படின்ற பேரை சொல்லக்குள்ள தலைவருடைய கண் கலங்கிடுச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அவர் மட்டும் அந்த 2 வருஷத்துக்கு அவருக்கு ஃபீஸ் கட்டலை, பண உதவி பண்ணலை அப்படின்னா தலைவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது என்றது அந்த நேரத்தில் அவர் கண் கலங்கியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதனால் அவர் கண் கலங்கினார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தலைவர் எப்போதுமே தன் பழசை எப்போதும் மறந்தது இல்லை அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் அந்த வீடியோவையும் இணைக்கிறேன், பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. அந்த ஒரு தருணம் எனக்கு உண்மையிலுமே அப்படியே ஒரு மெய்சிலித்த தருணமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Gratitude and my friend Ekanadaka, bus transport driver, my colleague Raj Bahadur. When I was the bus conductor, he was the one who identified the acting talent in me and encouraged me to join cinemas. All my producers and directors who produced my films and technicians who worked in, and Tamil people.